இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கிளாந்தான் ஷரியா சட்டத்தின் கீழ் 16 சட்ட விதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானவை. கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கிளாந்தான் மாநிலத்தில் ஷரியா குற்றவியல் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டு வரும் 18 சட்ட விதிகளில் 16 சட்ட விதிகள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானவை. அவை சட்டவிரோதமானவை என்று புத்ரஜயா கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை இன்று காலையில் வழங்கியது. இதன் தொடர்பில் கிளாந்தான் ஷரியா சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டு வரும் 18 குற்றவியல் சட்ட விதிகளில் 16 விதிகளை அகற்றுவதில் வழக்கறிஞர்களான இரு முஸ்லிம் பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தகாத உறவு, சூதாட்டம், ஓரின புணர்ச்சி, பாலியல் தொல்லை போன்ற பல்வேறு குற்ற செயல்களுக்கு கிளாந்தான் மாநிலத்தில் ஷரியா குற்றவியல் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டு வரும் 18 சட்ட விதிகளும் சட்டவிரோதமானவை என்றும் அவை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானவை என்றும் அறிவிக்க கோரி கிளாந்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தாயும் மகளுமான நிக் எலின் ஜூரினா அப்துல் ரஷீத் மற்றும் தங்கு யஷ்மின் நஸ்தாஷா ஆகிய இருவரும் கடந்த 2022 இவ்வழக்கை தொடுத்திருந்தனர். ஷரியா சட்டத்தின் கீழ் குற்றவியல் செயல்களுக்கு தங்களுக்குள் ஒரு சட்டத்தை இயற்றி தண்டனை கொடுத்து வரும் கிளாந்தான் மாநிலத்தின் செயல்பாடு சரிதானா என்பது குறித்து கூட்டரசு நீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தாயும் மகளும் கடந்த 2 காலமாக இச்சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் தொடர்புடைய இவ்வழக்கு மனுவை விசாரணை செய்து வந்த 9 நீதிபதிகளை உள்ளடக்கிய நாட்டின் தலைமை நீதிபதி துன்தங்கு மைமூன் துவான் மாட் கிளாந்தான் மாநில அரசாங்கம் ஷரியா சட்டத்தின் கீழ் அமல்படுத்தி வரும் 18 சட்ட விதிகளில் 16 சட்ட விதிகள் சட்டவிரோதமானவை என்றும் 9 நீதிபதிகளில் 8-1 என்ற பெரும்பான்மையில் இத்தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் தலைமை நீதிபதி தங்கு மைமூன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். குற்றவியல் தன்மையிலான சட்டங்களை திருத்துவதற்கோ அதில் புதிய துணை விதிகளை இணைப்பதற்கோ அது தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கோ கிளாந்தான் மாநில சட்டமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. அந்த சட்டங்களில் திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று தங்கு மைமூன் தனது தீர்ப்பில் விளக்கினார். இஸ்லாமிய சமயம் சார்ந்த விவகாரங்கள் தொடர்புடைய சட்டங்களை மட்டுமே இயற்றுவதற்கும் திருத்துவதற்கும் கிளாந்தான் மாநில சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதே தவிர கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படும் குற்றவியல் சட்டங்களை திருத்துவதற்கும் அவை குறித்து வியாக்கியானம் செய்வதற்கும் கிளாந்தான் மாநில சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று வரலாற்று பூர்வமான தடாலடியான தீர்ப்பை தலைமை நீதிபதி தங்கு மைமூன் வழங்கினார். கிளாந்தான் மாநிலம் சார்ந்த இந்த வழக்கின் தீர்ப்பின் முடிவை செவிமடுப்பதற்கு மக்கள் பெரும் திரளாக புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்திற்கு வெளியே திரண்டு இருந்தனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சீர்திருத்தங்கள் மிக தாமதமாக அமல்படுத்தி வருகிறார். எனவே நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாக டத்தோஸ்ரீ அன்வார் அளித்துள்ள வாக்குறுதிகள் தொடர்பில் தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பர்சே கேள்வி எழுப்பும் வகையில் வீதி போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நியாயமான காரணங்கள் உண்டு என்று PKR கட்சியின் பாசியர்குடாங் MP ஹசான் காரிம் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மக்கள் மிகுந்த ஏமாற்றத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தற்போது அதிருப்தியில் உழன்று வருகின்றனர் என்பதால் அன்வார் அளித்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி பர்சே இந்த வீதி போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்று தாம் நம்புவதாக ஹசான் காரிம் குறிப்பிட்டார். பிரதமர் அன்வார் அரசாங்கத்திற்கு எதிராக வீதி போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக பர்சே அறிவித்து இருப்பது தொடர்பில் அந்த PKR MP மேற்கண்டவாறு கருத்துரைத்தார். சீன புத்தாண்டை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளன. இப்பண்டிகையுடன் சேர்ந்து நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் பலர் தங்களின் சொந்த ஊர்களுக்கும் திரும்புகின்றனர். சுங்காய் புலோவிலிருந்து ரவாங் ஸ்லாத்தானுக்கும்
ரவாங் ஸ்லாத்தானிலிருந்து சுங்காய் புலோவிற்கும் வாகனங்கள் மெதுவாக நகர்வதுடன் ஸ்லீம் ரிவரிலிருந்து சுங்காயிற்கு செல்லும் பாதையிலும் போக்குவரத்து நெரிசலினால் வாகனங்கள் தாமதமாக செல்வதாக எக்ஸ்பிளாஸ் அறிவித்துள்ளது. 25வது கிலோமீட்டரில் சாலை விபத்தின் காரணமாக புத்ராஜயாவிலிருந்து பண்டார் கமுடா கோப் வரையிலும் ஸ்கூடாயிலிருந்து செடனா வரையிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரியவருகிறது. கிளாங்வேலியிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு செல்லும் போக்குவரத்து இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் புகிட் திங்கியை நோக்கி கந்திங் சம்பா செல்லும் வழி மட்டுமே வாகன நெரிசலில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். மதியம் அல்லது மாலை வேளைகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவோர் முன்கூட்டியே பயணத்தை திட்டமிட்டு செல்லுமாறு வலியுறுத்தப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கேட்டுக்கொண்டது. புது ஜலான் பசார் பாரோவில் கைவிடப்பட்ட தங்கும் விடுதியின் முதல் மாடியிலிருந்து நிர்வாண கோலத்தில் வங்காளதேச ஆடவர் ஒருவர் குதிக்க முயற்சித்தது தோல்வியடைந்தது. 30 வயதுடைய அந்நபர் ஒப்நாடா சோதனையின் போது போலீசிடம் இருந்து தப்பிக்க முயன்று மாடியிலிருந்து குதிக்க முற்பட்ட போது வெற்றிகரமாக காவல்துறை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டார். இச்சம்பவத்தின் போது அந்நபருக்கு எந்தவொரு காயங்களும் ஏற்படாமல் உயிர் தப்பியதாக தெரியவந்துள்ளது. நேற்று மாலை 6 மணியளவில் நடைபெற்ற அச்சோதனையில் 263 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் அலாவுதீன் அப்துல் மஜீத் கூறினார். பாகிஸ்தான், மியான்மர், இந்தோனேசியா, வியட்நாம், சீனா, தாய்லாந்து ஆகிய வெளிநாட்டினர்கள் உட்பட உள்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று 229 ஆண்கள், 34 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக டாக்டர் அலாவுதீன் விவரித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் 372B பிரிவின் கீழ் மற்றும் அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்ததற்காக குற்றவியல் சட்டம் 186 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் அலாவுதீன் தெரிவித்தார். நாடு முழுவதும் பிப்ரவரி 1 முதல் 7ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் சைக்கிளின் சிறப்பு நடவடிக்கையின்போது 1325 மோட்டார் சைக்கிள்களை சாலை போக்குவரத்துத்துறை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் சைக்கிள்களும் சாலையில் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பிற்கு இணங்காத காரணத்தினால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சாலை போக்குவரத்துத்துறையின் மூத்த இயக்குநர் டத்தோ லோக்மான் ஜமான் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின்போது 97,366 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டதுடன் பல்வேறு குற்றங்கள் அடிப்படையில் 25,967 நோட்டீஸுகள் வழங்கப்பட்டன. இச்சோதனையின்போது சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக 6,001 வழக்குகள் கண்டறியப்பட்டதாக லோக்மான் ஜமான் கூறினார். போக்குவரத்து சமிஞ்சை விளக்குகள், சாலை தடைகள், மோட்டார் சைக்கிள் செல்லும் முக்கிய வழிகளை உள்ளடக்கிய சோதனைகள் ஆகியவற்றின் கண்காணிப்பு முறையின் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக லோக்மான் ஜமான் விவரித்தார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமான் திருவருளோடு வருகின்ற 18ஆம் திகதி 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலய மண்டபத்தில் திருவாசகமுற்றுதல் அடியார் திருக்கூட்டம் ஏற்பாட்டில் மாபெரும் திருவாசகமுற்றுதல் பெருவிழா நடைபெற உள்ளது. ஜின்ஜாங் கமான் பெரிங்கின் ஜாலான் மீரியில் உள்ள வாகன பட்டறையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 4 கார்கள், 4 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 1 லாரி தீயில் எரிந்து சாம்பலாகின. இன்று காலை 5:20 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்ததாக தெரியவந்துள்ளது. ஜின்ஜாங், சுந்துல், மஞ்சாலாரா ஆகிய தீயணைப்பு மீட்புப் படை நிலையங்களிலிருந்து 25 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புப் படை தலைவர் முகமது ஹஸ்புல்லா நைமி மஹமூத் கூறினார். தீயணைப்புத் துறையினர் அவ்விடத்திற்கு சென்றபோது 90% வாகனங்கள் தீயில் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் தீ மற்ற இடங்களில் பரவாமல் இருப்பதை கட்டுப்படுத்த தீயை அணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக முகமது ஹஸ்புல்லா ஓர் அறிக்கையில் இன்று தெரிவித்தார். தீ விபத்து நிகழ்ந்த காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் அறிவித்தார்.
கோத்தாமர்டு ஜாலான் மாராக் பாராக்கில் தொலை தொடர்பு நிறுவனத்தின் ஃபைபர் ஆப்டிக் கேபிளை மாற்றி பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இருவர் மின்சாரம் தாக்கி இறந்ததாக நம்பப்படுகிறது. உள்நாட்டைச் சேர்ந்த 20 வயதுடைய அபி ரஃப்டி எஃப்என்டி மற்றும் 32 வயதுடைய கொமேனி மௌலானா ஆகியோர் மின்சார தாக்கத்தினால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரியப்படுகிறது. நேற்று காலை 7:30 மணியளவில் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து மேலும் 8 ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்நிறுவனத்தில் ஃபைபர் ஆப்டிக் கேபிளை அமைப்பதற்கு மின்கம்பம் பொருத்தும் வேலையில் இருந்தபோது இச்சம்பவம் நடந்திருப்பதாக கோத்தாமர்டு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஜைரோல் நீசால் இஷாக் தெரிவித்தார். தொழிலாளர்கள் மின்கம்பத்தை மாற்றி அமைக்கும் பணியில் இருந்த வேளையில் அருகில் மின்சார கேபிள் ஒன்று அறுந்து கிடந்ததை கண்டதாக விசாரணையில் தெரியவந்ததாக ஜைரோல் நிசால் இஷாக் கூறினார். முதலாம் ஆண்டு மாணவியை உடல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் பாதுகாவலர் ஒருவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இன்று காலை ஹக்கீம் இந்தான் நூருல் ஃபரீனா ஜைனால் அபிடின் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது 46 வயதுடைய முகமார் ரிட்வான் மஹ்மூத் எலாயஸ் மஹமூத் குற்றவாளியற்றவர் என்று ஒப்புக்கொண்டார். கடந்த ஜனவரி 31 காலை 6:45 மணியளவில் ஹிலேர்பேரா மாவட்டத்தில் உள்ள ஆரம்பப்பள்ளியின் வகுப்பின் முன் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுமியிடம் உடல் ரீதியாக பாலியல் செயலில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிரம்படி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.